பரதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பசிகள் வாடிய பிள்ளைகள், தந்தையின் செயலால் ஏற்பட்ட நெகிழ்ச்சி. கடுமையான நிலைப்பாட்டில் இலங்கை, அலி சப்ரியின் இரகசிய குறிப்பிற்கு அமைச்சரவை அங்கீகாரம். கோதபய அமெரிக்க திரும்பினால் கைது, புலம்பெயர் தமிழர் தாக்கல் செய்த வழக்கு. மீண்டும் எரிபொருள் வரிசை உருவாகும் அபாயம். சர்வதேசத்தால் விமர்சிக்கப்படும் சட்டத்தை ஆயுதமாக்கும் ஸ்ரீலங்கா, ஏற்படவுள்ள புதிய பின்னடைவு. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பது மிகவும் கவலைக்குரியது, சனஜே சூரியா. இலங்கையை விட்டு வெளியேறும் லட்சக்கணக்கானோர், வெளியாகிய புதிய தகவல். தென்னிலங்கையில் தேநீர் அருந்த சென்றவருக்கு ஏற்பட்ட பயங்கரம். பிரதமர் பதவியை ராணிலுக்கு கொடுக்கும் போது கோட்டாபாய கூறிய தகவல். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. இறுதி தவணைக்குள் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வழங்க யோசனை. பிரதேசத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் 3 கிலோகிராம் அரிசி மற்றும் சமபோஷ பாக்கெட் ஒன்றிற்கு பணம் செலுத்தாமல் தப்பிச் செல்லும் போது பாதுகாப்பு அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டுள்ளார். குறித்த 27 வயதான இளைஞன் இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார். அவர் கூலி வேலை செய்து அன்றாடம் குடும்பத்திற்கு உணவளித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதியன்று அவருக்கு எதுவித வேலையும் கிடைக்காத நிலையில் பிள்ளைகள் பசியில் வாடியுள்ளனர். ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் பொரளை சதுச நிலையத்திற்கு சென்ற அவர் 3 கிலோகிராம் அரிசி மற்றும் சமபோசா பேக்கெட் ஒன்றை கையில் எடுத்துள்ள நிலையில் பணம் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற முயற்சித்துள்ளார். எனினும் பாதுகாப்பு பிரிவினரால் அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. பணம் செலுத்தாமல் செல்வது திருட்டு செயல் என கூறிய பாதுகாப்பு பிரிவினர் பொருட்களுடன் அந்த நபரை பொரளை போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது போலீஸ் நிலையத்தில் கடமையில் இருந்த அதிகாரி ஸ்ரீ ஜார்த்தன என்பவரிடம் சதுச பாதுகாப்பு அதிகாரி முறைப்பாடு செய்துள்ளார். இது தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட அதிகாரி குறித்த நபர் அப்பாவி என அடையாளம் கண்டுள்ளார். நிலைமையை அறிந்து உடனடியாக 1000 ரூபாய் பணத்தை கொடுத்த அதிகாரி இதனை சதுசாவில் செலுத்திவிட்டு பொருட்களை கொண்டு செல்லுமாறு அதிகாரிக்கு கூறியுள்ளார். இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை நெகிழ வைத்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 2021 மார்ச் அமர்வில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தொனிப்பொருளின் கீழ் இலங்கை மீது நிறைவேற்றப்பட்டிருந்த தீர்மானம் 46(1) தொடர்பாக கடுமையானதும் உறுதியானதுமான முடிவிலேயே அரசாங்கம் தொடர்ந்தும் இருக்கும் என அறிய வருகிறது. கடந்த வருட அமர்வில் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்டிருந்த 46(1) தீர்மானத்தின் குற்றம் குறைகளில் முன்னேற்றத்தை அடுத்த மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள 51வது அமர்வில் மீளாய்வு செய்ய ஐநா மனித உரிமைகள் பேரவை திட்டம் இட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி கடந்த வாரம் அமைச்சரவைக்கு இரகசிய குறிப்பொன்றை சமர்ப்பித்திருந்தார். 2021 மார்ச்சில் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 46வது அமர்வில் உள்ளீர்த்து கொள்ளப்பட்ட எதிர்கால பொறுப்புக்கூறல் செயல்முறைகளுக்கான சாத்தியமான உபாயங்களை உருவாக்குவதற்கும் வெளியில் இருந்து ஆதாரங்களை சேகரிப்பதற்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவை தடையின்றி முழுமையாக முயற்சிப்பதை இலங்கை தொடர்ந்து நிராகரிக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் என்ற அக்குறிப்புக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராக அமெரிக்காவிற்கு திரும்ப முடியாதவாறு வழக்குகளை தாக்கல் செய்தவர் தாமென புலம்பெயர் தமிழ் உறுப்பினர் ரோய் சமத்தனம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோதபாய ராஜபக்ச அமெரிக்க திரும்பினால் தான் தாக்கல் செய்த வழக்கு மூலம் கைது செய்யப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், விடுதலை புலிகளின் உறுப்பினர்களின் உறவினர்கள் பலர் வெளிநாடுகளில் இருக்கின்றனர். அவர்கள் எவ்வாறு வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பது தெரியாது. அவர்கள் எவ்வாறு வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பது குறித்து ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். பொட்டுவமான் உயிரிழந்து விட்டார். விடுதலை புலிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பலர் தற்போது சிறையில் இருக்கின்றனர். எனினும் கேபி போன்றவர்கள் பாதுகாப்புடன் வெளியில் இருப்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றது. பிள்ளையான், கருணா அம்மான் மற்றும் கேபி போன்றவர்களே சிங்கள மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தினர். அவர்கள் அனைவரும் அரச பாதுகாப்புடன் வெளியில் இருக்கின்றனர். விடுதலை புலிகளுக்கு அப்பால் வடக்கு கிழக்கில் பல துணை இராணுவம் செயற்பட்டிருந்தது. விடுதலை புலிகளின் மேல் பழியை சுமத்தி பல மோசமான செயற்பாடுகளை துணை இராணுவம் செய்திருந்தது. இந்நிலையில் 2019 முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிற்கு எதிராக கலிபோர்னியா நீதிமன்றில் குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தேன். அமெரிக்க சட்டத்தரணிகள் மற்றும் யஸ்மின் சூகா ஆகியோருடன் இணைந்து இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தோம். தான் இலங்கையில் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டமையால் இந்த வழக்கை தாக்கல் செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கோத்தபாய ராஜபக்ச மீளவும் அமெரிக்கா திரும்பினால் வழக்கு தொடர்பான செயற்பாடுகள் ஆரம்பமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வாரந்தோறும் எரிபொருள் விநியோகம் குறைக்கப்படுவதால் மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் வரிசைகள் அதிகரிக்கும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பெட்ரோலை பெற்றுக்கொள்வதற்காகவே இவ்வாறான வரிசைகள் உருவாக்கப்படுவதாக சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எவ்வித பிரச்சனையுமின்றி எரிபொருளை வழங்கக்கூடிய நிலையில் சிபெல்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு மட்டும் எரிபொருள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களால் ஏற்படும் குறைபாடுகளை தவிர்க்கும் வகையில் கியூஆர் முறையில் ஊடாக எரிபொருளை விநியோகம் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பதை எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு விரைவாக அறிவிக்கும் முறைமையை அமைச்சரிடம் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இதேவேளை எரிபொருளை பெறுவதற்கு ஆட்கள் வராதது தெளிவாக காணப்படுவதாகவும் விலையேற்றமே பிரதான காரணம் எனவும் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் இறக்குமதிக்கான மாதாந்த செலவு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் இருந்து 230 மில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்தை பெறுவதற்காக 600,000 அதிகமான வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேசிய அனுமதி பத்திரத்தை பெறுவதற்காக 600,000 அதிகமான வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் தேசிய அளவில் சேமிப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அத்துடன் தற்போது எரிபொருள் பாவனை 2 மடங்காக குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய சட்டக்கூட்டு தாபனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். எரிபொருள் நெருக்கடி கடுமையாக இருந்தால் காலத்தில் நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 4,500 மெட்ரிக் டன் பெட்ரோல் பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அந்த அளவு 2,000 மெட்ரிக் டன்னாக குறைந்துள்ளது. அக்காலத்தில் 6,600 மெட்ரிக் டன் டீசல் பயன்படுத்தப்பட்ட போதிலும் தற்சமயம் 3,000 மெட்ரிக் டன் டீசல் அளவு குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகை உள்ளிட்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றன. இவ்வாறான நிலையில் போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கு கொடூரமான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை பயன்படுத்துவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச மன்னிப்பு சபையை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசியாவிற்கான பணிப்பாளர் ஜாமினி மிஸ்டா கருத்து தெரிவிக்கையில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படலாம். சந்தேக நபர்களை ஓராண்டு வரை தடுத்து வைக்க பயங்கரவாத தடை சட்டம் அனுமதிக்கின்றது எனவும் இது சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் ஒன்று.
எனவும் ஜாமீன் மிஸ்ரா மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். போராட்டக்காரர்கள் அதிகளவில் கைது செய்யப்படுவது மற்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சிலரை தடுத்து வைத்துள்ளமை என்பன மிகவும் கவலைக்குரிய விடயங்கள் என இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். நாடு தற்போது மெதுவாக வளமையான நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது எனவும் பின்னோக்கி செல்லாமல் முன்னோக்கி செல்ல வேண்டிய காலம் இது எனவும் சனத் ஜெயசூரிய கூறியுள்ளார். தவறு செய்தால் மன்னிப்பது மனித தன்மை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சனத் ஜெயசூரிய தனது ட்விட்டர் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் இதனை கூறியுள்ளார். கடந்த மே மாதம் 9ஆம் தேதி முதல் கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை நாட்டில் நடந்த பாலிய எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் கடும் எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள முடியாமல் பலர் வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பை தேடி செல்கின்றனர். அதே நேரம் மேலும் சிலர் தமது உயிரை பணயம் வைத்து சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக படகுகளில் தமிழகத்தில் தஞ்சமடைந்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் கடந்த 8 மாதங்களில் 140,000 இலங்கையர்கள் வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் நலன்புரி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த வருடம் மேலும் 300,000 இலங்கையர்கள் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புக்காக நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சின் செயலாளர் RBA விமலவீர தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் தேநீர் அருந்த சென்ற ஒருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குளியாப்பட்டிய வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள ஹோட்டல் ஒன்றில் தேநீர் அருந்திவிட்டு அதன் முன் காத்திருந்த நபர் ஒருவரை மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் பலத்த காயமடைந்த அவர் குளியாப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் குளியாப்பட்டிய தட்டகமுக பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவித்த போலீசார் கொலைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை எனவும் தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமர் பதவியை வழங்கிய போது நாட்டை பொறுப்பேற்று பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டை பொறுப்பேற்ற நோக்கத்தை தற்போது படிப்படியாக நிறைவேற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை மீட்டை கட்டியெழுப்புவதற்காகவே நாட்டை பொறுப்பேற்றார். அவர் தற்போது தமது பொறுப்பை படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார். நாட்டில் தற்போது எரிபொருள் வரிசை சமையல் எரிவாயு வரிசை இல்லாது ஒழிக்கப்பட்டு வளமையான நிலை திரும்பியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமர் பதவியை வழங்கிய போது நாட்டை பொறுப்பேற்று பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். நாட்டை பொறுப்பேற்பதற்காக பல கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். எவரும் அதற்கு பதில் வழங்கவில்லை. அதனால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர் நாட்டை கையளித்துள்ளார் என்றும் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். அதேவேளை ஒரு நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதி பெற்றுக்கொள்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லங்கா சதோஷ ஊடாக சில அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லங்கா சதோஷ நிறுவனத்தின் தலைவரினால் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கமைய இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் சீனி அரிசி பெரிய வெங்காயம் காய்ந்த மிளகாய் உருளைக்கிழங்கு மற்றும் வெள்ளைப்பூடு ஆகிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டிற்கான பாடசாலை சீருடை துணி தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்தகவலை இன்று இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு கலந்து கொண்ட இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டுக்கான சீருடை துணி 2022ஆம் ஆண்டு பாடசாலை இறுதி தவணைக்கு முன்னர் இலவசமாக மாணவர்களுக்கு வழங்குவதற்கு உடன்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எதற்காமையா சீன குடியரசால் வழங்கப்படும் சீருடை துணிக்கு மேலதிகமான தகவையை உள்ளூர் துணி உற்பத்தி ஆளர்களிடமிருந்து கொள்வனவு செய்து 2023 ஆண்டிற்கான பாடசாலை சீருடை துணி தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.